நீட்டினான், அவருடைய கரம் வழங்கவில்லை, அப்படியே மரம் போல நின்று விட்டது. மீண்டும் அந்த அம்மா இடத்திலே மன்னிப்பு கேட்டார். மீண்டும் அந்த அம்மா துவா செய்தார்கள், அவனுடைய கரம் விளங்கியது. ஆனால் மூன்றாவது முறையும் அது போன்ற அந்த சண்டாள பாதகன் எப்படியும் இவர்களை அடுத்து கெடுக்க வேண்டும் என்று பக்கத்து நெருங்கினார். அதே நேரத்தில் அந்த சபரியத்தம்மாள் அல்லா இடத்திலே உள்ள முருகி கேட்கின்றார்கள், இறைவா நான் பத்தினியாக பத்தா பத்தினியாக உத்தமியாக நான் இருப்பேனேயானால் இறைவா என்னுடைய துவாவை நீ எனக்கு கிருபை செய்ய வேண்டும். இப்பேற்கொத்த ஒரு கொடிய பாதக செயலுடைய இப்பேற்கொத்த ஒரு பஞ்சமா பாதக தன்மையுடைய இரக்கம் இல்லாத உள்ளத்தில பயம் இல்லாத பக்தி இல்லாத இந்த மாபாதக செயல் படைத்த இந்த மன்னனுக்கு நீ தீராத பலாய கொடுக்க வேண்டும், எனக்கு மாறாத பிடியை கொடுக்க வேண்டும் என்று அந்த சபரியத்தம்மாளாக கூடியவர்களாதி பெரியவனிடம் துவாவும் கேட்டார். அவர்களாதி பெரியவனிடம் துவாவும் கேட்டார். எங்கள் அழகில் போரிந்தியதோ சபூரியத்தும் உள்ளம் உருகும்படி உடையவனிடம் கேட்டிடுவார். உள்ளம் உருகும்படி அந்த அம்மாள் உள்ள முருகி அல்லா இடத்துல கேட்டாங்க, இறைவா இப்பேற்கொத்து இந்த பாதகனுக்கு தீராத பலாய் பிடிக்க வேண்டும், மாறாத பிணி பிடிக்க வேண்டும் என்று துவா செஞ்சாங்க. அவங்களுடைய துவா அப்படியே கபூல் ஆகிவிட்டது. உடனே அந்த சண்டாள பாவி சுல்மாரசனுக்கு நின்றது நின்றது போல அவனுடைய கைகால்கள் எல்லாம் முடமாகி அவனுடைய கிரகங்கள் எல்லாம் அப்படியே கருத்து நிறமாறி பொக்கலம் பொக்கலமாக ஏற்பட்டு இன்னும் அவனுடைய திரேகத்தில புண்ணாகி இந்த இருப்பிலேயே அவனுடைய திரேகத்தில் என்று புண்ணும் புழுவுமாக சரியாக இருந்த இடத்துல முக அப்படி புழுவு புழுவுது. சுபகான இந்த நிலையில அந்த சுல்மாராஜனுடைய திரேகங்கள் நின்றும் பெரும் வியாதியால் தானே பீடிக்கப்பட்டு பார்க்கக்கூடியவர்கள் எல்லாம் தூற்றக்கூடிய முறையில பார்க்கக்கூடியவர்கள் எல்லாம் அப்படி அவனை பரிகாசம் பண்ணக்கூடிய முறையில் அவனுடைய திரேகத்தின் மாறாத பிணி பிடித்து விட்டது, தீராத பலாய் பிடித்து விட்டது, புண்ணும் புழுவுமாகத்தானே சொல்கின்றது அந்த கொடியவனுக்கு. இந்த நிலை கண்ட மக்கள் எல்லாம் நினைக்கின்றார்கள், சுல்மாராஜன் நீதி மன்னன் நேர்மையுடையவன் உத்தமமானவன் என்று இந்த உலக மக்கள் என்ன புகழ்ந்தார்களோ அதே நேரத்தில் இந்த புகழாக கூடி அவனுக்கு இகழாகவே முடிந்துவிட்டது. அவன் செய்த ஒரு கொடுமைக்கு அவன் செய்த ஒரு துரோகத்துக்கு தகுந்த தண்டனை கிடைத்து விட்டார் என்று மக்கள் தூற்றினார்கள். மக்கள் எல்லாம் அவனை பார்த்து அப்படியே காரி உமிழக்கூடிய முறையில அல்லாஹ் அவனுக்கு பலாயை கொடுத்து விட்டார். இதற்கு என்ன காரணம்? அந்த சபரியத்தம்மாவுடைய ஒரு பத்தினி தன்மையும் அந்த அம்மாவுடைய பதி பக்தியும் கணவனுடைய ஒரு வணக்கமும் இறைவனுடைய பயமும் பக்தியும் அந்த அம்மாவுடைய உள்ளத்துல நிறைந்திருந்ததுனால அவங்க கேட்ட துவாவை அல்லாஹ் உடனே கபூல் ஆக்கி கொடுத்துட்டான். இதுதான் பெண்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு தனி ஒரு சிறப்பு. பெண்களுக்கு ஆண்டவன் கொடுத்த ஒரு பெரிய ஒரு மகிமை. ஆகையினால் இப்படி பத்தினி தன்மையுடைய பெண்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்காங்க. அப்பேற்கொற்ற பாரம்பரியத்திலே வரக்கூடிய இந்த காலத்தில் உள்ள தாய்மார்களும் உலகத்தில வாழுகின்றார்கள். கணவனுக்கு எந்த முறையிலே ஹிதுமத்து செய்கின்றார்கள், கணவனுக்கு எந்த முறையிலே பணிவிடை செய்கின்றார்கள், கணவனுக்கு எந்த முறையிலே பயந்து நடக்கின்றார்கள் என்பதை பற்றியும் நாம் அறிவோம். ஆனா அதே நேரத்தில் என் அருமை பெரியவர்களே தாய்மார்களே சற்று மனதிலே எண்ணி பார்க்க வேண்டும். பீவி பாத்திமா அலி அல்லாஹு தஆலா அவர்கள் பெண்களுக்கெல்லாம் நாயகி, பெண்களுக்கெல்லாம் அரசி. சொர்க்கலோகத்தில் அதாவது நாள கியாமத்துடைய நாளையில சொர்க்கலோகத்துக்கு பெண்களை சபாயத்தை செய்து அழைச்சிக்கிட்டு முந்தி காவல் கொடுத்து அழைச்சிக்கிட்டு போக வேண்டிய சொர்க்க நாயகி அவங்க சபாயத்துல போகணும். அப்படி போகணும்னு சொன்னா நாம எப்படி நடக்கணும் என்பதை பற்றி சற்று எண்ணி பார்க்க வேண்டும். இதுதான் பெண்களுக்கு இறைவன் கொடுத்த தனிப்பெரும் ஒரு சிறப்பு. இந்த சபரியத்தம்மாள் அவர்களும் பெண்ணா பிறந்தவர்கள்,
ஆனா அந்த பெண்மையினுடைய ஒரு தனி தன்மை என்ன? அந்த அம்மாளுடைய பயமும் பக்தியும் ஆண்டவனுடைய வணக்கமும் அவர்கள் இறைவன் மீது வைத்திருந்த ஒரு நேச விசுவாசமும் இந்த ஒரு தன்மையை கொண்டு பத்தினி தன்மையினுடைய ஒரு சிறப்பை கொண்டு அவங்க கேட்கின்ற துவாவை அல்லாஹ் உடனே கபூல் ஆக்கி கொடுத்தார். இதுதான் பெண்களுக்கு இறைவன் கொடுத்த தனிப்பெரும் ஒரு சிறப்பு, மறந்துவிடக் கூடாது. அருமை தாய்மார்களும் அது போன்று தன்னுடைய கணவருக்கு எதிர்மதி செய்து, தன்னுடைய கணவருக்கு கீழ்ப்படிந்து, தன்னுடைய கணவருடைய மனதை சந்தோஷப்படுத்தி, அவர்களுடைய மனதில எந்த விதமாவுடைய எண்ணமும் இல்லாதபடி அவர்களுடைய மனதை மகிழ வைக்கின்ற ஒரு தன்மையோடு, இறை வணக்கத்தோடு, பயபக்தியோடு நடக்கக்கூடிய அந்த பெண்மணியினுடைய துவாவை அல்லாஹ் நிச்சயமாக கபூலாக்கி வைப்பான். அதுபோல நம்முடைய பிவி ஃபாத்திமா அலி அல்லாஹு தஆலா அவங்க இந்த உலகத்துல வாழ்ந்தார்கள், வாழ்ந்து காட்டினார்கள். அதுபோல உலகத்தில் வாழ வேண்டிய பெண்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக நடந்து காட்டினார்கள். அதுபோல நாமளும் நடந்தாதான் அந்த அம்மாவுடைய செவ்வாயத்து நம்மளுக்கும் கிடைக்கும் என்பதை பற்றி அருமை தாய்மார்கள் சற்று எண்ணி பார்க்க வேண்டும். இது மாதிரி பெண்களிலேயும் சிறப்புடைய பெண்கள் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்து நிறைந்த ஒரு சரித்திரம் தான் இந்த அலிபாதிஷாவினுடைய ஒரு சரித்திர வரலாறு. ஆனால் அந்த அலிபாதிஷாவினுடைய மனைவி அந்த ஜபரியத்தம்மாள் அந்த பத்தினி தன்மையினுடைய ஒரு சிறப்பு மீண்டும் அவங்களுடைய வாழ்க்கையில என்ன ஒரு அல்லல்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் வருகின்றது, இதையெல்லாம் விட்டு எந்த முறையில் அவர்கள் நீக்கி மீண்டும் அவர்கள் எந்த முறைக்கு ஆளாகின்றார்கள் என்ற ஒரு சிறப்பு தான் இந்த சரித்திரத்தினுடைய ஒரு கருத்து. ஆகையினால் அதுபோன்று இந்த சபரியத்தம்மாவுடைய ஒரு துவாவை கொண்டு அந்த சுல்மாராஜனுக்கு பீடிக்கப்பட்ட நோயும் பீடித்திருக்கின்ற ஒரு வேதனையும் கண்டு அதே நேரத்தில் மந்திரி அழைத்து சொல்லுகின்றார் சுல்மாராஜன், மந்திரி பிரதானியே இந்த பெண்ணை விடாத, இந்த பெண்ணுடைய அளவுக்கு ஒரு பெட்டியை செய்து அந்த பெட்டியில இந்த பெண்ணை பூட்டி வைத்து பசியாதபடி அன்னாகாரத்தை கொடுத்து பாதுகாத்துவா. என்னைக்காவது ஒரு நாள் நம்முடைய நோய் சுகமடைந்து குணமடைந்து அதற்கு பின்னால இந்த பெண்ணை எப்படியாவது நாம் கல்யாணம் முடிக்கணும், ஆகையினால் இந்த பெண்ணை விட்டு விடாத என்று சுல்மராஜன் சொன்னான். அதுபோல அந்த சபரியத்தம்மாவுடைய அளவுக்கு ஒரு பெட்டியை செய்து அதுல வைத்தவர்களை பாதுகாத்து பசியாதபடி உண்ணு உணவு கொடுத்து பாதுகாத்து வருகின்றார் அந்த சுல்மானுடைய அரமனையில. இந்த முறையிலே சபரியத்தம்மா சுல்மானுடைய கோட்டையிலே அடைபட்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே இவர்களை விட்டு பிரிந்து சென்ற மக்களை கூட்டிக் கொண்டு போன அலிபாதிஷா தன்னுடைய இரண்டு பிள்ளைகளையும் தானே பார்த்து கண்ணீர் விட்டு அழுது புலம்பிக் கொண்டு மக்களை நாம் இந்த முறையிலே பாதுகாக்க போகின்றோம் என்று அழைத்து போகக்கூடிய நேரத்தில் ரெண்டு பிள்ளைகளும் கண்ணீர் விட்டு அழுகின்றது. அருமை தந்தையே, எங்களுடைய பிதாவே வரக்கூடிய வழியிலே தாயை பிரிந்து விட்டோம், இப்போ நீங்கள் எங்களை அழைத்து கொண்டு போகின்றீர்களே, எங்களுக்கு இந்த நேரத்தில் பசியோ போருக்கிதில்லை பாவா, என்ன செய்வோ அது செய்வோ உங்களுக்கு பசிக்கு ஆகாரம் வாங்கி தரலாம் மக்களே, அழாதீங்க, வாருங்கள் என்று அவசர அவசரமாக அழைத்து கொண்டு வெகு தூரத்தை கடந்த அப்புறமாக செல்லும் போது முன்னாலே மிசரு மாநகர் அந்த ஊருக்குள்ள போனா உங்களுக்கு நல்ல விதமா
போதுமான ஆகாரம் கிடைக்கும், பசிக்கு ஆகாரம் கிடைக்கும், வாங்க என்று சொல்லி அழைச்சிக்கிட்டு போகும்போது அங்கே எப்பேர் கொண்ட ஒரு காட்சியை காணுகின்றார்களே, அந்த நாட்டுக்குள் போக வேண்டுமே. ஆனால் அவங்க போகின்ற வழிக்கும் அந்த நாட்டுக்கும் மத்தியில் நாட்டுக்குள் போக வேண்டுமே ஆனால் அவங்க போகின்ற வழிக்கும் அந்த நாட்டுக்கும் மத்தியில ஒரு பெரிய ஆறு ஓடுகின்றது. அந்த ஆறுதான் நீலாறு, நைல் நதி. அந்த நீலாற்றை கண்டதும் அலிபாஷா பார்த்தாங்க, ஆஹா, ஆற்றை கடந்தல்லவா அக்கறை போக வேண்டும், அக்கறைக்கு போனால் அல்லவா அந்த ஊருக்குள் போகலாம். நாம எப்படி இந்த ஆற்றை கடந்து செல்வது, இருகரையும் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகின்றதே, இந்த வெள்ளத்தை கடந்து இந்த தண்ணியை கடந்து நாம் எப்படி அக்கறைக்கு போக போகின்றோம், மக்களை அழைத்துக் கொண்டு போக போகிறோம் என்று மதிமயங்கி அந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கும் போது ஒரு ஓடக்காரர் அக்கறையில உள்ள ஜனங்களை ஏற்றி இக்கரையில கொண்டு விடுகிறதும், இக்கரையில் உள்ளவர்களை ஏற்றி அக்கறையில கொண்டு விடுகிறதும், இது போன்ற ஒரு ஓடக்கார அக்கறையில் உள்ள ஜனங்களை ஏற்றி இக்கரைக்கு வந்து ஜனங்களை இறக்கி இக்கரையில் உள்ள ஆட்களை தங்களுடைய ஓடத்தில் ஏற்றும் பொழுது அலி பாதிஷாவும் அவர்களுடைய மக்களுமாக ஓடி சென்று அந்த ஓடக்காரிடத்திலே சொல்லுகின்றார்கள், அப்பா, எங்களையும் உங்களுடைய ஓடத்தில ஏற்றி அக்கறையிலே கொண்டு போய் சேர்த்து விடு என்று அலி பாதிஷா சொன்னார். அப்படி சொல்லும் போது அந்த ஓடக்காரன் சொல்லுகின்றான், ஓய் மனிதரே, என்னுடைய ஓடத்தில் ஏறி அக்கறைக்கு செல்ல வேண்டுமே ஆனா அதற்கு வேண்டிய காசு கொடுக்கணும், அதற்கு வேண்டிய நாங்கள் வைத்திருக்க வேண்டிய அந்த கட்டணத்தை கொடுக்கணும், கொடுத்தாத்த என் ஓடத்துல ஏற்றி அக்கறையில கொண்டு வச்சாரு. ஆகையினால காசு இல்லாதபடி ஓசில போறாது, ஓசில ஓட ஓடாது என்று அந்த ஓடம் ஓட்டக்கூடிய சொல்லுகின்ற ஓடக்காரன் சொல்லுகின்றான். அதை கேட்டதும் அலி பாதிஷா அவனுடைய கண்களில் கண்ணீர் சிந்த அந்த ஓடக்காரனுடைய முகத்தை பார்த்து சொல்லுகின்றாப்பா, ஓடக்காரா, யாங்களோ ரொம்ப தூரத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கின்றோம், எங்களுடைய கையில காசும் இல்ல, பணமும் இல்ல, பொண்ணும் இல்ல, பொருளும் இல்ல, காசும் இல்ல, பணமும் இல்ல, பொண்ணும் இல்ல, பொருளும் இல்ல. உன்னுடைய உள்ளத்துல இறக்கம் உண்டாகி கருணை வைத்து என் கையில காசு இல்ல, பணம் இல்ல, பொன் இல்ல, பொருள் இல்ல, ஆகையினால தய கூர்ந்து என்னையும் என்னுடைய மக்களையும் உன்னுடைய ஓடத்துல ஏற்றி அக்கறையில கொண்டு போய் சேர்த்து விடுவாய் என்று அலி பாதிஷா அந்த ஓடக்காரனுடைய முகத்தை பார்த்து சொல்லுகின்றார்கள், கையில காசும் இல்ல, கடன் கொடுப்பாய் யாரும் இல்ல, கையில் காசும் இல்லை, கடன் கொடுப்பாய் யாரும் இல்லை, மக்கள் முகம் பார்த்திடுவாய் ஒடக்காரா, மக்கள் முகம் பார்த்திடுவார் ஒடக்காரா, அக்கறைக்கு சேர்த்திடுவாய் ஒடக்காரா, அக்கறைக்கு சேர்த்திடுவார் ஒடக்காரா. இல்ல பொருள் இல்ல, ஆகையினால கடந்துருவார் யாரும் இல்ல, பசியால வாடுகின்ற மக்கள் முகத்தை பார்த்து உன்னுடைய ஓடத்தில ஏற்றி என் அக்கறைக்கு கொண்டு போய் சேர்த்து விடு என்று அலி பாதிஷா அந்த ஓடக்காரிடத்திலே சொல்லுகின்றார்கள், கேட்கின்றார்கள். அதை கேட்டதும் அந்த ஓடக்காரன் கொஞ்சமா ஆகில அவனுடைய மனதிலே இவை இறக்கம் இல்லாதபடி சொல்லுகின்றான், போய் மனிதரே, காசு இல்லாதபடி என் ஓடத்துல நான் ஓசலை ஏற்றிக்கிட்டு போக மாட்டேன், அப்படி உனக்கு போகணும்னு சொன்னா ஆற்று இறங்கி போடும், என் ஓடத்துல ஏற்றிக்கிட்டு போக மாட்டேன் என்று அந்த ஓடக்காரன் ஆத்திரத்தோடு சொன்னதும் அதை கேட்டவுடனே அலி பாதிஷா மனதில் நினைக்கின்றார்கள், இது ஆண்டவனுடைய ஒரு சோதனை தான், பரவாயில் அல்லாஹு தஆலா ஆண்டவன் நம்முடைய நசீபில் எப்படி அமைச்சிருப்பானோ அப்படி நடக்கட்டும். ஆகையினால் நாம் எவ்வளவு செஞ்சினோம், கேட்டோம், அவனுடைய ஓடத்தில் ஏற்ற நம்மளை மறந்துட்டான், ஆகவே கடைசியாக ஆத்திர இறங்கி போங்கன்னு சொல்லிட்டான். இதை விட நமக்கு உலகத்தில் என்ன இருக்கிறது? ஆகையினால ஆண்டவன் தந்த அந்த தத்துவத்தை கொண்டு, ஆண்டவன் தந்த அந்த வலுவை கொண்டு எப்படி நம்முடைய மக்களை நாம் காப்பாற்றியாக வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு, அந்த உறுதியோடு, அந்த நம்பிக்கையோடு மக்களே அழாதீங்க,
கவலைப்படாதீங்க, அவன் ஓடத்துல ஏத்தலன்னா அவன் போட்டும், அதை பத்தி பரவாயில்ல. எனக்கு ஆண்டவன் தந்த இந்த ஓட எனக்கு ரொம்ப உறுதியா இருக்கு. உங்களை நான் எப்படியாக இந்த ஆற்றை கடத்துவேன் வாருங்கள் என்று கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறமாக அழைத்து சென்று மக்களை தானே பார்த்து சொல்லுகின்றார், மக்களே ஒன்றுக்கு நீங்க கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி மூத்த மகன் ஷம்சுத்தீனை தானே வைத்து விட்டு சொல்லுகின்றார், மகனே தம்பி கமரத்தீனை தூக்கிக்கிட்டு நான் ஆத்த கடந்து நீச்சில போய் அக்கறையில கொண்டு போய் கமரத்தீனை வச்சுட்டு நான் மீண்டும் திரும்பி வந்து நான் உன்னை அழைச்சுக்கிட்டு போறேன். அது வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டும் ஆற்றுக்குள் இறங்கி விடாதீர்கள், ஆற்றுக்குள்ள வந்து நீங்கள் இறங்கி விடக்கூடாது என்று மூத்த மகன் ஷம்சுதீனுக்கு தானே சொல்லி இளைய மகன் கமரத்தீனை தானே தூக்கி தோல்ல வைத்து கொண்டு மீண்டும் சொன்னாங்க, மகனே ஷம்சுதீனே என்ன நடந்தாலும் சரி ஆற்றுக்குள்ள வந்து இறங்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு அந்த இளைய மகன் கமரத்தீனை தூக்கி தோல்ல வைத்து கொண்டு அலி பாதிஷாவாக கூடியவர்கள் அந்த கரைபுரந்து ஓடக்கூடிய நீலாற்றில வந்து இறங்கிடுவார். அலி பாதிஷா வந்து இறங்கிடுவார். அலி பாதிஷா மகனையும் வைத்து கொண்டு இறங்கிடுவார். மகனையும் அக்கறைக்கு போகணும், மக்களை காப்பாற்றணும் என்ற ஒரே எண்ணத்தோடு அவர்கள் உறுதியோடு அந்த மகளை தானே தூக்கி தொல்ல வைத்துக் கொண்டு அந்த எதிர்நீச்சல் அடித்து தண்ணியை தான் அவர்கள் கடந்து ஒருவாறு அக்கறைக்கு சென்றார். அக்கறைக்கு சென்று இளைய மகன் கமரதீனை கொண்டு போய் கொஞ்சம் தூரமாக வைத்து சொல்லுகின்றார், மகனே என் அருமை கண்மணியான கமரதீனே மூத்த மகன் உன்னுடைய அண்ணன் ஷம்சுதீனை போய் நான் தூக்கிட்டு வர்றேன். அது வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டு ஆற்றுக்குள்ள வந்து இறங்கிவிடக் கூடாது மகனே என்று சொல்லிவிட்டு அலி பாதிஷாவாக கூடியவர்கள் மீண்டும் அந்த ஆற்றுக்குள் தானே இறங்கி இம்மூத்த மகன் ஷம்சுதீனை எடுப்பதற்காக வேண்டி வேகமாக அவசர அவசரமாக அந்த தண்ணியில தான் நீந்தி வருகின்றார். அப்படி வரக்கூடிய நேரத்தில் நடு ஆற்றுக்குள் வேகமாக நீந்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே பெயர் கொண்டு ஒரு காரணம் நிகழ்கின்றது. ஆனால் பயங்கரமா உடைய அந்த நைல் நதியில வசிக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய ஒரு முதலையாக கூடியது மனிதனுடைய வாடையை கண்டதும் மனிதனுடைய ஒரு மனிதனுடைய வீச்சத்தை கண்டதும் அந்த பயங்கரமா உடைய முதலையாக கூடியது அலி பாதிஷாவை பிடிக்க வேண்டும் என்று அந்த ஆற்றுக்குள் எவ்வளவு வேகமாக வருகின்றது. ஆனால் வருகின்ற முதலை பீலாட்டியில வருகின்ற முதலை பாரதூரமா அப்படியே ஒரு முதலை
அதிபாதிசாவை பிடிக்க வேண்டும் என்று அந்த தண்ணீரில்தான் ரொம்ப வேகமாக நீந்தி வரக்கூடிய காட்சியை அதிபாதிசாவாக கூடியவர்கள் அந்த முதலா வரக்கூடிய ஒரு வேகமும் தண்ணீர் அலை மோதுகின்றதும் தன்னை பார்க்க எதிர்த்து வருகிறதும் இப்பேற்கொற்ற ஒரு பயங்கரமான காட்சியை தானே கண்டதும் அலிபாதிசாவாக கூடியவர்கள் மெய் மறந்து நின்றார். கூடியவர்கள் மெய் மறந்து நின்றார். காட்சியை கண்டதும் அலிபாதிஷாவுக்கு நீந்துவதற்கு சக்தி இல்லை, கைகால் சோர்ந்து விட்டது. ஆகா, நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆபத்து நம்மளை எதிர்நோக்கி வருகிறது என்று அலிபாதிஷாவாக கூடியவர்கள் அக்கறையில ஒரு மக இக்கரையில ஒரு மக நடு ஆற்றுக்குள்ளாமல் இந்த நிலையில நம்மை பிடிப்பதற்காக வேண்டி முதலில் வருகிறது, என்ன செய்வோம் என்று அலிபாதிஷா தான பதட்டம் பதட்டமாக நீந்த கூடிய நேரத்தில் அந்த பயங்கரமாவுடைய முதலை அதிக விரைவாகத்தானே வந்து அலிபாதிஷாவுடைய கணுக்காலை கவி பீடித்திடுமா பாதுஷாவை. உடனே ஆலரி சத்தம் இட்டு விட்டார்கள் அலி பாதுஷா. ஆஹா, ஆபத்து பிடித்து விட்டது. பயங்கரமாவுடைய முதலில் நம்முடைய கணுக்காலை கவி விட்டது. நாம் என்ன செய்ய போகிறோம் என்று அலி பாதுஷா அலறி சத்தமிட்டு மக்களை தானே பார்த்து சொல்லுகின்றார். இந்த அருமை கண்மணியான மக்களே, ஷம்சுதீனே, கமருதீனே, ஒன்றுக்கு நீங்கள் மனதிலே கவலைப்பட வேண்டாம். ஆனால் பயங்கரமாவுடைய ஒரு ஆபத்து ஏற்பட்டு விட்டது. நடு ஆற்றுக்குள் பெரிய முதலையாக கூடியது வந்து என்னுடைய கணுக்காலை கவி பிடித்து விட்டது. மக்களே, இனி நான் எப்படி இந்த முதலினுடைய பிடியை விட்டு தப்பிக்க போகிறேன் என்று அலி பாதிஷா அலறி நல்ல சத்தம் விட்டு அழுதுமே சொல்லிடுவார். மக்களே, ஆற்றுக்குள் வந்து இறங்கி விடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அலிபாதுஷாவுடைய கணுக்காலை பிடித்த அந்த முதலை கவி கவி அவர்களுடைய முட்டுமலை விரைந்திரவும் முழுங்கி விட்டது. அலிபாதுஷா சொல்லுகின்றார், மக்களே, என்னுடைய கணுக்காலை கவி பிடித்த முதலை முட்டு வரைந்திரவும் முழுங்கி விட்டது. இனி தப்பிக்க முடியாது. ஆகினால் மக்களே என்று இரண்டு பிள்ளைகளுடைய முகத்தை பார்த்து சொல்லக்கூடிய நேரத்தில் இதை பார்த்த பாபா சொல்லுகின்ற வார்த்தையை கேட்ட அந்த ரெண்டு பிள்ளைகளும் தானே துடியாக துடித்து கண்ணீர் வடித்து பாபாவுடைய முகத்தை பார்த்து சொல்லுகின்ற தனிமை தந்தைய, ஆனால் வர வேண்டிய வழியில தந்தையை பிரிந்து விட்டோம், தாயை பிரிந்து விட்டோம்,
இப்ப வந்த இடத்திலேயோ உங்க நாடு ஆற்றுக்குள் முதலை பிடித்து கொண்டதை என்ன செய்வோம் யாதி செய்வோம் நாங்கள் இந்ததோரி நாங்கள் என்ன செய்வோம் பாவா பாவா என்று ரெண்டு பிள்ளைகள் ஆச்சரியக்கரியமாகத்தானே இருந்தேன். கண்ணீர் விட்டு புலம்ப கூடிய காட்சியை கண்டாலி பாதுசாவுடைய உள்ளம் அப்படியே உருகி. அருமை மக்களே, அழுகாதீர்கள், சங்கடம் அடையாதீர்கள். ஏதோ அல்லாஹ்வுத்தால ஆண்டவன் அமைச்சபடி நடந்து விட்டது. ஆகையினால எந்த காரணத்தை கொண்டு மக்களை ஆற்றுக்குள்ள வந்து இறங்கி விடாதீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த அலி பாதுஷாவுடைய கணுக்காலை பிடித்த அந்த முதலை அவங்களுடைய இடுப்பு வரைத்தும் தான் அப்படியே இடுக்கி முழுங்கி விட்டது. இந்த நிலையில அலி பாதுஷா அந்த மீனாட்டுக்குள் முதலையினுடைய வாயில் அகப்பட்டு கொண்டவர்கள் மக்களை பார்த்து மீண்டும் சொல்லுகின்றார், மக்களே இடுப்பு வரைந்திரவ முதலை முழுங்கி விட்டது, இனிமேல் நான் தப்பிக்க முடியாது. ஆகையினால் அருமை கண்மணியான மக்கள் எந்த காரணத்தை கொண்டும் ஆற்றுக்குள் வந்து இறங்கி விடாதீர்கள், ஆற்றுக்குள்ளே வந்து விழுந்து விடாதீர்கள் மக்களே என்று அலி பாதுஷா அவங்களுடைய மனமெல்லாம் உருகக்கூடிய முறையிலே தன்னுடைய மக்களுடைய முகத்தை பார்த்து சொல்லுகின்றார், புரண்டாம் மக்கா புரண்டாம் மக்கா இந்த பொல்லாமதட வாயில் பிடிபட்ட மீனாத்தில் புரண்டாம் மக்கா முடியாது. ஆகினால் மக்களை எந்த காரணத்தை கொண்டு ஆற்றுக்குள் வந்து இறங்கி விடாதீர்கள் என்று தன்னுடைய மக்களுடைய முகத்தை பார்த்து சொல்லக்கூடிய நேரத்தில் இதை கண்ட பார்த்த ரெண்டு பிள்ளைகளும் தானே துடியாக துடித்து கண்ணீர் வடித்து சொல்லுகின்றது, அருமை தந்தையே இந்த உலகத்தின் கண்ணில் எங்களுக்கு யார் ஆதரவாக இருக்கின்றா, யாருடைய ஒரு ஆதரவு இருக்கின்றது. ஆகையினால் அருமை தந்தையே இந்த உலகத்தினுடைய ஒரு வாழ்க்கையில் எங்களுக்கு இருந்த ஒரு துணையாக நீங்களும் மிதலையினுடைய வாயில் அகப்பட்டுக் கொண்டீர்களே, நாங்க என்ன செய்வோம் அன்று இதற்கு இடமும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லை, அன்றிதற்கு இடமும் இல்லை, மாவா ஆதரிக்க யாரும் இல்லை, யாரும் இல்லை,
எங்களுக்கு உறுதுணையாக இருந்த நீங்களும் முதலியினுடைய வாயில் அகப்பட்டுக் கொண்டீர்களே, நாங்க என்ன செய்வோம்? ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருப்பதற்கு கூட இடமில்லாதபடி அக்கறையில் ஒரு மகனையும் இக்கரையில் ஒரு மகனையுமாக பிரித்து வைத்து நீங்க நடு ஆற்றுக்குள் முதலையினுடைய வாயில் அகப்பட்டுக் கொண்டீர்களே தந்தையே. என்று இரண்டு பேர்களும் தானே கண்ணீர் விட்டு பாபாவுடைய முகத்தை பார்த்து பார்த்து அழுகின்றார். இந்த நிலையிலே முதலையாக கூடியது அலி பாதிசா அவர்களை தானே கழுத்து அளவு மட்டும் தானே கணக்காக முழுங்கி விட்டது. அலிபாஷாவுடைய தலை மட்டும் மிச்சமாக இருக்கிறது. இந்த நிலையிலே அலி பாதிசா மக்களுடைய தீதாரை பார்த்து சொல்லுகின்றார், மக்களே முதலை முழுங்கி விட்டது, இனிமேல் மீள முடியாது. இறுதியான ஒரு நேரம் கடைசியா உங்களுக்கு சொல்லுகின்றேன் மக்களே, ஆனா எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் ஆற்றுக்குள் வந்து இறங்கி விடாதீர்கள். ஆனால் அல்லாஹுத்தால ஆண்டவனுடைய உதவி உண்டானார், அவனுடைய ஒரு கிருபை உண்டானார், மீண்டும் உங்களுடைய தீதாரை காணுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தருவான் மக்களே. ஆகையினால் இறுதியாக நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், உங்களுடைய தீதாரை பார்த்து சொல்லுகின்றேன். ஆகையால் மக்களை எந்த காரணத்தை கொண்டும் ஆற்றுக்குள் இறங்கி விடாதீர்கள் என்று தன்னுடைய மக்களுக்கு சொன்னார்கள். இதை கேட்ட ரெண்டு பிள்ளைகள் அப்படி அலறி துடித்து கண்ணீர் வடித்து தந்தையினுடைய முகத்தை பார்த்து சொல்லுகின்றது, அருமை பிதாவே, இன்று கண்டு உங்கள் முகத்தை முதலையது கல்வி பிடித்த அலி பாதுஷா அவனுடைய தலையை மட்டும் அப்படியே துண்டா நறுக்கி விட்டு அவங்களுடைய உடலை முழுங்கி கொண்டு ஆந்திரம் முதலையாக கூடிய சென்று விட்டது. இந்த நிலையிலே ரெண்டு பிள்ளைகளும் அக்கறையும் கரையுமாக இருந்து பாபாவுக்கு ஏற்பட்ட நிலையை தானே பார்த்து பார்த்து கண்ணீர் வடித்து ஷம்சுதீன் கமருதீனை பார்த்து கமரத்தியின் சம்சதியை பார்த்து ரெண்டு பிள்ளைகளும் பரிதாபமான முறையிலே அழுது கொண்டிருக்க வேண்டிய காட்சியை யார் பார்க்கின்றா? ஓடக்காரன். ஓடக்காரன் அக்கறையும் இக்கறையுமாக ஆள்களை கடத்தி விடுகின்ற அந்த ஓடக்காரனுடைய உள்ளம், அவனுடைய மனம் வேதனைப்படுகின்ற. ஆகா, நாம் ஒரு பெரிய தவறு செய்துட்டோம். இந்த வந்த இந்த மனிதனையும் இந்த மக்களையும் நம்முடைய ஓடத்தில் ஏற்றி அக்கறைக்கு சேர்க்காதபடி ஓடக்காரன் சொல்லுகின்றான், நாம் அவர்களை நம்முடைய ஓடத்தில் ஏற்றி அக்கறைக்கு சேர்க்காதபடி இருந்தது ஒரு பெரிய தவறாகிவிட்டது. அப்படி நாம் சேர்க்காத ஒரு காரணத்தை கொண்டு அந்த பெரிய மனிதர் ஒரு மகனை இக்கறையும் ஒரு மகனை அக்கறையுமாக வைத்து நடு ஆற்றுக்குள் வரும் பொழுது முதலில் அவர்களை பிடித்துக் கொண்டு போய்விட்டது. ஆனால் இப்ப இரண்டு பிள்ளைகளும் தனித்தனியாக பிரிந்து விட்டது. ஆனால் இதற்கெல்லாம் காரணமாக இருந்தது நாம் அல்லவா? ஆகையினால் நாம் செய்த தவறுக்கு, நாம் செய்த ஒரு பெரிய ஒரு குற்றத்திற்கு நாம் என்ன கைமாறு செய்ய போகின்றோம்? ஆனால் இந்த ஒரு குற்றத்துக்கு பரிகாரமாக நாம் ஒன்று செய்ய வேண்டும். இந்த ரெண்டு பிள்ளைகளையும் ஒன்றாக சேர்த்து அந்த ரெண்டு பிள்ளைகளையும் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு, நம்முடைய கடமை. அப்பந்தான் நாம் செய்த ஒரு குற்றத்துக்கு ஈடு இணையாகும் என்று சொல்லி உடனே அந்த ஓடக்காரன் அக்கறை இருக்கின்ற சம்சதியினைத்தானே ஓடத்திலே ஏற்றி அக்கறைக்கு கொண்டு சென்று அக்கறை இருக்கின்ற கமலத்தீனையும் தானே அழைத்துக் கொண்டு அந்த ஓடக்காரனாக கூடிய தன்னுடைய வீட்டிலே கொண்டு போய் வைத்து ரெண்டு பிள்ளைகளையும் கண்ணும் கருத்துமாக வளர்த்து வருகின்ற நாளை